இந்தியாவில் தினசரி கொரோனா பாதிப்பு 81,000 தாண்டியது. பொதுமக்கள் கொரோனா தடுப்பு விதிமுறைகளை பின்பற்ற மத்திய அரசு அறிவுறுத்தல். பெரிய குளத்தில் சூறைக்காற்றுடன் பலத்த மழை. 50,000-க்கும் மேற்பட்ட வாழை மரங்கள் சாய்ந்ததில் 2 கோடி ரூபாய் நஷ்டம். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் காட்டுத்தீ. 100,000-க்கணக்கான ஏக்கர் பரப்பளவில் 1,000-க்கணக்கான மரங்கள் எரிந்து சாம்பல். அண்ணா பல்கலைக்கழக புதிய துணைவேந்தரை தேர்வு செய்ய தேடுதல் குழு அமைப்பு. JNU துணைவேந்தர் ஜெகதீஷ்குமார் தலைமையிலான குழு 4 மாதங்களில் அறிக்கை அளிக்க உத்தரவு. ₹130 கோடி மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த மத்திய அரசு உறுதுணையாக இருக்கும். மதுரை தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் பிரதமர் மோடி உறுதி. இந்தியாவில் கொரோனா வைரஸின் 2வது அலை வேகமாக பரவி வருவதை அடுத்து பொதுமக்கள் கொரோனா தடுப்பு விதிமுறைகளை பின்பற்றும்படி அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கொரோனா பாதிப்பு நிலவரம் தொடர்பாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் இன்று காலை வெளியிட்டுள்ள அறிக்கையின்படி இந்தியாவில் கொரோனாவால் இதுவரை பாதிக்கப்பட்டவர்களின் மொத்த எண்ணிக்கை 1,23,03,131 உயர்ந்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் 81,466 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. கொரோனா வைரஸின் உருமாறிய புதிய தொற்றால் பாதிக்கப்படுவோரின் எண்ணிக்கையும் புது உச்சத்தை எட்டி வருகிறது. நேற்று ஒரே நாளில் 469 பேர் கொரோனாவால் பலியாகியுள்ளனர். இதன் மூலம் பலி எண்ணிக்கை 1,63,396 உயர்ந்துள்ளது. கொரோனா பாதிப்பிலிருந்து இதுவரை 1,15,25,39 பேர் குணமடைந்துள்ளனர். கொரோனா தடுப்பூசியை பொறுத்தவரை நாடு முழுவதும் நேற்று வரை 6,87,89,138 நபர்களுக்கு போடப்பட்டுள்ளது. நேற்று மட்டும் 36,71,242 நபர்களுக்கு தடுப்பூசி போடப்பட்டுள்ளது. பெரியகுளம் பகுதியில் நேற்று மாலையில் பலத்த காற்றுடன் பெய்த மழையால் 50,000-க்கும் மேற்பட்ட வாழை மரங்கள் சேதமடைந்தன. இதனால் தங்களுக்கு 2 கோடி ரூபாய்க்கும் மேல் நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். தமிழக அரசு உரிய கணக்கெடுப்பு செய்து பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். தேனி மாவட்டம் லட்சுமபுரம் பகுதியில் உள்ள மேற்கு தொடர்ச்சி மலை சொர்க்கும் வனப்பகுதியில் ஏற்பட்ட காட்டுத்தீயால் 100-க்கும் மேற்பட்ட ஏக்கர்கள் எரிந்து சேதமடைந்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை காடுகளில் அடர்ந்த விலை உயர்ந்த மரங்களும் அரிய வகை மூலிகை செடிகளும் காட்டுத்தீயினால் எரிந்து கருகியுள்ளன. இதனால் வனவிலங்குகளும் பெரும் பாதிப்புக்கு உள்ளாகியுள்ளன. புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை அருகே யூக்கலிப்டஸ் காட்டில் ஏற்பட்ட தீயை சுமார் 3 மணி நேரத்துக்கு மேலாக போராடி தீயணைப்புத்துறையினர் கட்டுக்குள் கொண்டு வந்தனர். கந்தர்வக்கோட்டை செங்கிப்பட்டி சாலையில் தனிநபருக்கு சொந்தமான யூக்கலிப்டஸ் எனப்படும் தைல மரக்காட்டில் காட்டின் நடுவே செல்லும் மின்கம்பி உரசியதில் தீப்பிடித்து எரிய தொடங்கியது. தீயணைப்புத்துறையினருக்கு தகவல் கொடுக்கப்பட்டதை அடுத்து விரைந்து வந்த தீயணைப்புத்துறையினர் சுமார் 3 மணி நேரத்திற்கு மேலாக போராடி தீயை அணைத்தனர். இந்த தீ விபத்தில் 2 ஏக்கர் பரப்பளவிற்கு மேலான தைல மரங்கள் எரிந்து நாசமாகின. இந்த சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அண்ணா பல்கலைக்கழகத்திற்கு புதிய துணைவேந்தரை நியமிக்கும் தேர்வுக் குழுவின் தலைவராக டெல்லி ஜவஹர்லால் பல்கலைக்கழக துணைவேந்தர் ஜெகதீஷ்குமார் நியமிக்கப்பட்டுள்ளார். அண்ணா பல்கலைக்கழக துணைவேந்தர் சூரப்பா மீது 280 கோடி ரூபாய் ஊழல் புகார் எழுந்த நிலையில் இதுகுறித்து விசாரிக்க ஓய்வு பெற்ற நீதிபதி கலையரசன் தலைமையில் தமிழக அரசு குழு ஒன்றை அமைத்தது. இதுகுறித்த விசாரணை வளையத்தில் அண்ணா பல்கலைக்கழக ஊழியர்கள், பதிவாளர் உள்ளிட்ட பலர் சிக்கினர். அத்துடன் கலையரசன் விசாரணை குழு சூரப்பா மீதான புகாரில் முகாந்திரம் உள்ளதாக தெரிவித்தது. இந்த சூழலில் அண்ணா பல்கலைக்கழக துணைவேந்தரின் பதவிக்காலம் வரும் 11ஆம் தேதியுடன் முடிவடைய உள்ள நிலையில் அண்ணா பல்கலைக்கழகத்திற்கு புதிய துணைவேந்தரை தேர்வு செய்ய தேர்வுக்குழு அமைக்கப்பட்டுள்ளது. டெல்லி ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழக துணைவேந்தர் ஜெகதீஷ்குமார் தலைமையில் குழு அமைக்கப்பட்டுள்ளது.
தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் மதுரையில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் பிரதமர் மோடி கலந்து கொண்டார். வெற்றிவேல் வீரவேல் என கூறி தன்னுடைய பேச்சை தொடங்கிய பிரதமர் மோடி, தமிழ் கலாச்சாரம் இலக்கியம் பண்பாட்டை வளர்த்ததில் மதுரைக்கு பெரும் பங்கு இருப்பதாகவும், மதுரை மண் புண்ணிய பூமியாகவும் வீரம் செறிந்ததாகவும் உள்ளது எனவும் தெரிவித்தார். மேலும் பேசிய அவர், தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழகத்தில் பெருவாரியான இடங்களில் வெற்றி பெறும் எனவும், தமிழகத்தின் அடிப்படை கட்டமைப்பு வசதிகள் மென்மேலும் அதிகரிக்கும் எனவும் தெரிவித்தார். 130 கோடி மக்களின் வாழ்வாதாரம் மேம்பட மத்திய அரசு உறுதுணையாக இருக்கும் எனவும் பிரதமர் மோடி தெரிவித்தார். முன்னதாக பேசிய முதலமைச்சர் பழனிசாமி, அதிமுக பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி மிகவும் வலிமையான கூட்டணி எனவும், தமிழகம் ஏற்றம் பெறவும் அனைத்து தரப்பட்ட மக்கள் நலம் பெறவும் மத்திய அரசு ஏராளமான திட்டங்களை நடைமுறைப்படுத்தியுள்ளதாகவும் தெரிவித்தார். இந்தியாவில் கொரோனா தடுப்பூசியை தயாரிக்க ஊக்கம் தந்ததோடு ஏனைய வல்லரசு நாடுகளுக்கு கூட கொரோனா தடுப்பூசியை ஏற்றுமதி செய்த சாதனையை படைத்தவர் பிரதமர் மோடி எனவும் புகழாரம் சூட்டினார். தேசிய அளவிலான டிராக் சைக்கிளிங் போட்டியில் கலந்து கொண்டு பதக்கங்களை வென்ற கோவை வீராங்கனை பூஜா ஸ்வேதாவுக்கு கோவை ரயில் நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. தெலங்கானா மாநிலத்தில் உள்ள ஹைதராபாத் உஸ்மானிய பல்கலைக்கழகத்தில் 72வது தேசிய அளவிலான டிராக் சைக்கிளிங் போட்டிகள் நடைபெற்று வருகின்றன. இந்த போட்டியில் 14 வயதுக்குட்பட்ட பிரிவில் கோவையை சேர்ந்த தன்யதா மற்றும் பூஜா ஸ்வேதா ஆகியோர் பதக்கங்களை வென்றுள்ளனர். இன்று கோவை ரயில் நிலையம் வந்தடைந்த வெற்றி வீராங்கனை பூஜா ஸ்வேதாவிற்கு கோவை மாவட்ட சைக்கிளிங் அசோசியேஷன் சார்பாக உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. கோவையை சேர்ந்த சிறுமிகள் தேசிய அளவிலான போட்டியில் பதக்கம் வென்றுள்ளது கோவை மக்கள் மத்தியில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. விவசாயிகளுக்கான அடிப்படை ஆதார விலை வந்து அரசாங்கமே நிர்ணயிச்சு அரசாங்கம் கொள்முதல் செஞ்சு அதை அவங்க வெளியே வித்தாங்கன்னா விவசாயிகளுக்கு ஒரு பயனுள்ளதா இருக்கும். நான் உழவர் சந்தையில் காய்கறி வியாபாரம் பண்றேன். எனக்கு வந்து தேனியில இருந்தே சரக்கு வருது. தேனியில வந்து சரக்கோட விலை ரொம்ப ரொம்ப கம்மி. ஆனால் இடையில இடத்தரகர் மூலியமா உழவர் சந்தைக்கு வந்து விவசாயம் பண்ற விலை கிலோவின் பேர்ல 20 ரூபா எக்ஸ்ட்ரா கேசட்டுக்கு மூலியமா விற்பனை அதிகமாகுது. எங்களுக்கு வந்து இங்க வந்து விலை ரொம்ப ரொம்ப லாபம் கம்மியாத்தையும் போடுவாங்க ஆபீசர். அதனால் எங்களுக்கு வந்து ஏவார இடைத்தரர் இல்லாமல் விவசாயிகிட்ட வந்து நேரடியாக உழவர் சந்தைக்கு வர மாதிரி காய் ஏற்பாடு பண்ணுறோம். ஒரு குறிப்பிட்ட நாளில் வந்து ரேஷன் கடைகளுக்கு வர சொல்லும் பொழுது அங்கே பார்க்க போனால் அங்கே விற்பனையாளர்கள் வந்து சரியான முறையில் மக்களை அனுசரித்து அவர்களுக்கு தேவையான பொருளை கொடுக்கறதில்ல. ஏன்னா என்னன்னு கேட்டிங்கன்னா அரசு எங்களுக்கு வந்து ஒரு சில காரியங்கள்லாம் எங்களுக்கு செய்யவில்லை, அதனால நாங்கள் கொடுக்கல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இன்றைக்கி மக்கள் சந்திக்கக்கூடிய மெயினான பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா பெட்ரோல் விலை உயர்வு, டீசல் விலை உயர்வு. ஏன்னா அந்த பெட்ரோல் டீசல் விலை உயர்வு தான் இன்றைக்கி விலைவாசி உயர்வுலேருந்து ஆட்டோ கட்டண உயர்வு, பேருந்து கட்டண உயர்வு எல்லாத்துக்கும் ஒரு மூல காரணமாக இருக்குது. இன்றைக்கி பெட்ரோல் விலையை வெறும் அடக்க விலை 30 ரூபாயிலிருந்து இவங்க ஒரு 20 ரூபா 25 ரூபா ரெண்டு பேரும் சேர்ந்து போட்டாங்கன்னா ஒரு 50-55 ரூபாய்க்கு பெட்ரோல் டீசல் விலை கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. இது பெருமக்களுக்கு பொதுமக்களுக்கு பெரிய உதவியாக இருக்கும். இப்போ புதுசு புதுசாக செஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இப்போ அதில் என்ன பிரச்சனை, இந்த எக்ஸசைஸ் டியூட்டியை இன்க்ரீஸ் பண்ணாமல் செஸ்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுனால அது டைரெக்டாக ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு போக வேண்டிய மணி கூட கட்டாக இருக்குது. ஸோ அப்போ ஸ்டேட் கவர்மெண்ட் அகைன் என்ன பண்ணுவாங்க, அவங்களோட சைட்லேருந்து டேக்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. எங்கே பார்த்தாலும் ஜிஎஸ்டி வரி மற்றும் பொருட்கள் வாங்கக்கூடிய அடிப்படையில் பார்க்க போனால் விலைவாசிகளுடைய ஏற்றம் வரி விதிப்புகள் அதிகமாக இருக்குது. இந்த கொரோனா டைமில் மைனஸில் போயிட்டுருக்கு பேரல் வேலை, அப்படி இருந்து அதே ரேட்டை தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ யாருக்கு இது யாருக்கு பெனிஃபிட் கொடுக்குதுன்னு தெரியல. புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி, கொப்பநாபட்டி, வளையப்பட்டி, தொட்டியம்பட்டி மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் திடீரென மழை பெய்துள்ளது. கடந்த சில நாட்களாக பங்குனி வெயிலின் தாக்கம் அதிகரித்து பொதுமக்களை வாட்டி வதைத்த நிலையில் திடீரென பருவநிலை மாற்றத்தால் சூறைக்காற்றுடன் சுமார் 1 மணி நேரம் மழை பெய்ததால் குளிர்ச்சியான சூழல் நிலவியுள்ளது. திடீரென பெய்த கோடை மழையால் கிராம பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் பெருமாள் கோவில் மாட்டு சந்தையில் ஆயிரக்கணக்கான கால்நடைகள் விற்பனைக்கு குவிந்தன. வெளி மாநில வியாபாரிகள் வரத்து அதிகரித்ததால் 5 கோடி ரூபாய்க்கும் மேல் கால்நடைகள் வர்த்தகம் நடந்ததாக வியாபாரிகள் தெரிவித்தனர். காஞ்சிபுரம் சட்டமன்ற தொகுதி பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் மகேஷ்குமார்
ராஜாஜி மார்க்கெட் பகுதியில் உள்ள கடையில் அமர்ந்து காய்கறி வியாபாரம் செய்து பொதுமக்களிடம் வாக்கு சேகரித்தார். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி தொகுதி திமுக வேட்பாளர் மஸ்தான் அப்பகுதி வார சந்தைக்கு சென்று ஆடுமாடு விற்பனை செய்யும் வியாபாரிகள் மற்றும் விவசாயிகளிடம் வாக்கு சேகரித்தார். அப்போது காய்கறி கடையில் காய்களை விற்றும் முக்கிய வீதியான காந்தி பஜாரில் சாலையோரம் உள்ள தேநீர் கடையில் இருந்தவர்களுக்கு தேநீர் போட்டுக் கொடுத்தும் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே தோகைமலை வெள்ளப்பட்டி பகுதியில் தேர்தல் பறக்கும் படையினர் இருசக்கர வாகனத்தில் வந்த பெட்ரோல் பங்க் ஊழியரை சோதனையிட்டனர். அப்போது உரிய ஆவணமின்றி அவர் வைத்திருந்த 129,500 ரூபாயை பறிமுதல் செய்யப்பட்டு குளித்தலை கருவூலத்தில் ஒப்படைக்கப்பட்டது. சேலம் மாவட்டம் ஓமலூர் சட்டமன்ற தொகுதியில் செம்மாண்டப்பட்டியிலிருந்து சேலம் நோக்கி சென்ற ஆம்னி வேனில் உரிய ஆவணங்கள் இன்றி கொண்டு செல்லப்பட்ட 3,00,000 ரூபாய் மதிப்புள்ள பட்டு புடவைகளை பறக்கும்படை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். இதேபோல ஓமலூர் நகரில் நடத்திய சோதனையில் மினி டெம்போவில் உரிய ஆவணங்கள் இல்லாமல் எடுத்துச் சென்ற 30 சிப்பம் அரிசி மூட்டைகளையும் அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். தேர்தல் நடத்தை விதிகள் அமலில் இருப்பதால் வணிகர்கள் விற்பனையாளர்கள் உரிய ஆவணங்கள் இல்லாமல் பணமோ பொருட்களோ எடுத்து செல்ல வேண்டாம் என்று அதிகாரிகள் மீண்டும் அறிவுறுத்தியுள்ளனர். தேனி மாவட்டம் பெரியகுளத்தில் துணை ராணுவப் படையினர் காவல்துறையினர் சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு அணிவகுப்பு பேரணி நடத்தினர். நகரின் முக்கிய வீதிகளான விஆர்பி தெரு, தேனி திண்டுக்கல் சாலை உள்ளிட்ட முக்கிய வீதிகள் வழியாக இந்த பேரணி நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில் போட்டியிடும் சுயேட்சை வேட்பாளர் வைரமுத்து அப்பகுதி விளையாட்டு மைதானத்திற்கு சென்று கிரிக்கெட் மற்றும் கால்பந்தாட்டம் ஆடி இளைஞர்கள் மத்தியில் வாக்கு சேகரித்தார். அப்போது பேசிய அவர் அந்த தொகுதியில் விளையாட்டை மேம்படுத்தும் வகையில் விளையாட்டு அரங்கங்கள் அமைக்கப்படும் என உறுதியளித்து வாக்கு சேகரித்தார். புதுக்கோட்டை சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் மருத்துவர் முத்துராஜாவை ஆதரித்து புதுக்கோட்டை நகர பகுதிக்குட்பட்ட திருக்கோகர்ணம் கீழே 2 வீதி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இயக்குநர் கரு பழனியப்பன் துண்டு பிரசுரம் விநியோகம் செய்து வாக்கு சேகரித்தார். அப்போது மைதானத்தில் இளைஞர்களோடு கால்பந்து விளையாடி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். பின்னர் இளைஞர்கள் மற்றும் சிறுவர்கள் அவருடன் செல்ஃபி எடுத்துக் கொண்டனர். சேலம் மாவட்டம் எடப்பாடி சட்டமன்ற தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிடும் முதல்வர் எடப்பாடி பழனிசாமிக்கு வாக்கு கேட்டு அதிமுக கொள்கை பரப்பு துணை செயலாளர் நடிகை விந்தியா எடப்பாடி நகராட்சிக்குட்பட்ட எடப்பாடி பேருந்து நிலையம் பகுதியில் பரப்புரை மேற்கொண்டார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி சட்டமன்ற தொகுதியில் சுயேட்சையாக போட்டியிடும் எம்ஜிஆர் நம்பி பெண்களுக்கு சைக்கிளில் தண்ணீர் எடுத்துக் கொடுத்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இதேபோல தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறு சட்டமன்ற தொகுதியில் சுயேட்சை வேட்பாளராக போட்டியிடும் திருமாறன் குளக்கரை அரச மரத்தடியில் அமர்ந்து வாக்காளர்களுக்கு வகுப்படுத்தபடி வாக்கு சேகரித்தார். சென்னை ஆவடி தொகுதியில் அமைச்சர் மாஃபா பாண்டியராஜனை எதிர்த்து போட்டியிடும் திமுக வேட்பாளர் சாமு நாசரை ஆதரித்து நாஞ்சில் சம்பத் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர் திமுக நடத்திய போராட்டத்தினால்தான் 7.5% இடஒதுக்கீடு வழங்கப்பட்டது எனவும் கீழடி அகழ்வாராய்ச்சியில் பல அரிய பொருட்களை கண்டுபிடித்த அமர்நாத் என்பவரை பிரதமர் மோடி வேறு நாட்டுக்கு மாற்றியுள்ளார், இதற்கு மாஃபா பாண்டியராஜன் எதிர்ப்பு தெரிவிக்காதது ஏன் எனவும் கேள்வி எழுப்பினார். கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை அருகே திப்பசந்திரம் கிராமத்தில் கடந்த 1 காலமாக முறையாக குடிநீர் விநியோகம் செய்யவில்லை என கூறி அப்பகுதி மக்கள் காலி குடங்களுடன் சாலையில் அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட்டனர். மேலும் அவ்வழியாக வந்த அரசு பேருந்தை சிறைபிடித்தும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து காவல்துறையினர் உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததன் பேரில் அவர்கள் கலைந்து சென்றனா்.